யாத்ரா தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலதெய்வம் வீட்டுக்கு வரத்துக்கும் வீட்லேயே நிரந்தரமா தங்கறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு. எப்பயுமே குலதெய்வம் நம்ம வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே குலதெய்வ கோவிலை மறக்கவே கூடாது. குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருக்கணும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கண்டிப்பாக வந்து நம்ம குலதெய்வத்தை நம்ம போகணும். அப்படி போயிட்டு வரும்பொழுது அந்த குலதெய்வம் கோயிலில் எலுமிச்சை பழம் சாமிக்கு பிடிச்ச பண்டங்கள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு வரணும். அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் அந்த எலுமிச்சை பழத்தை கட்டி நிலவாசல் மேலே கட்டி வச்சிடணும். அப்படி கட்டி வைக்கும்பொழுது நம்ம வீட்டில் நம்ம கூடயே வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மூணு மஞ்சள் கொம்பு சாம்பிராணி குலதெய்வம் கோயிலேருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதோட சந்தனம் விபூதி குங்குமம் இதெல்லாம் போட்டு நிலக்கறி இதெல்லாம் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி எப்பயுமே நிலவாசல் மேலே மாட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக மூணு நாளில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க. அப்படி நிரந்தரமாக தங்கும் பொழுது எப்பயுமே குலதெய்வத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். நம்ம வீட்டில் சுவிச்சமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கணும்னா நம்ம குலதெய்வம் நம்ம வீட்லேயே இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக விளக்கேற்றி வழிபாடு அவங்கள நினச்சிட்டு இருக்கணும். குலதெய்வமே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு வந்து எப்பயுமே பூஜை பண்ணணும். இதை பற்றி இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன், அதுவும் பாருங்கள். என்னுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. யாத்ரா தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்பயுமே சாயந்தரம் நிலவாசல் படிக்கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாசல்லேருந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி பூஜை அறை வரைக்கும் கற்பூரத்தை ஏற்றி அந்த வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த வெளியில் ஒரு பத்து நிமிஷம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு அணையாமல் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்பொழுது கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவாங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனலை கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய கோவில் பணிகாரங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.